ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு குமரி வாண்டரர்ஸ். நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்பவே பெரிய கேப் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மார்த்தாண்டத்தில் புதுசாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் நம்ம ஃபுட்டு லாக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். காய்ஸ், ஃபைனலி நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபுட்டி. வெளியிருந்து பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் பர்கர், பீட்ஸா, ஃபாரின் டைப்ஸ் ஃபுட் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கனால நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஹேண்ட் சானிடைசர் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க. காய்ஸ், நம்ம இப்போ உள்ள வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கே உள்ள இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே அமேசிங்காக, ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் டிலே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அது வந்து பர்கர் பீட்ஸா சாப்பிட்ட அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நம்ம இப்போ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் பர்கர் ஒன்று அது வந்துச்சு, அப்புறம் அமெரிக்கன் சீஸ் சிக்கன் பர்கர், அப்புறம் எக் சாண்ட்விச், கிரில் சிக்கன் சாண்ட்விச், கிரில் சிக்கன் பீஸா, அப்புறம் வெஜ் பீஸா. ஃபைனலாக வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலான் இருக்கோம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாம். பார்க்கலாம், வாங்க. ஓ, இப்போ நாம் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கிரில் சிக்கன் பீட்ஸாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு. கிரில் சிக்கன் பீட்ஸா வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதுவும் நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் மார்த்தாண்டத்தில் ரொம்பவே டேஸ்டியாக, இது சத்தியமாக நான் இது வரைக்கும் முன்னாடி சாப்பிட்டதில் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதுதான் கிரில் சிக்கன் பர்கர். ஸோ இதில் இவ்வளோ இந்த லேயர் ஃபுல்லாக கிரில் சிக்கன் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து அமெரிக்கன் சீஸ் சிக்கன் பர்கர் ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம், ரொம்பவே ஹியூஜாக இருக்குது. சிக்கன் வச்சுருக்காங்க, அப்புறம் கொடமிளகாய் வச்சுருக்காங்க, ஆனியன், அப்புறம் ஒரு எக்கு வச்சுருக்காங்க. பெர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே ஐஸ்கிரீம் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் எல்லாமே வந்துச்சு. இது வந்து ப்ளூ மவுண்டெயின், அப்புறம் இது வந்து டாப் நட், சாக்லேட் ஃபேண்டசி இருக்குது. டேஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ டேஸ்டியாக நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ளேவர்டு ஸ்கூப் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோஸ் இருக்குது, அப்புறம் சுகர் பால்ஸ் இருக்குது, அப்புறம் செரி, ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட்டாக, சூப்பராக இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ளேவர் ஸ்கூப்பை நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, இங்கே தான் ட்ரை பண்ணோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும், ஆனால் இங்கே இருக்குது. ஸ்கை ஃப்ரை சிக்கன் இந்த ஷாப்போட ஸ்பெஷல் ஃபுட். ஓகே, நம்ம இப்போ ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்ஸுமே வந்துச்சு. என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் எஸ்எஃப்சி சிக்கன் பால்ஸ், அப்புறம் சீஸ் சில்லி நக்கட்ஸ் இருக்குது, சிக்கன் ஃபிங்கர் இருக்குது, அப்புறம் சிக்கன் நக்கட்ஸ் இருக்குது, அப்புறம் பிளேட் ஷவர்மா இருக்குது, அப்புறம் ரோல் ஷவர்மா இருக்குது, சிக்கன் விங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சிக்கன் விங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சிக்கன் விங்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்ம கிரில் சிக்கன் மாதிரி தான், பட் அந்த சிக்கனில் உள்ள விங்ஸை மட்டும் தனியாக எடுத்து அதை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே மேக் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் எஸ்எஃப்சி ஸ்கை ஃப்ரை சிக்கன். வெளியில் ரொம்பவே கிறிஸ்பியாக, உள்ள ரொம்ப சாஃப்டாக, தெரில சீரியஸாக தெரில எப்படி பண்ணுறாங்கன்னு, பட் பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கன்னியாகுமரியில் மார்த்தாண்டத்தில் இப்படி ஒரு ஃபுட்டு கிடைக்கணும்னு சுத்தமாக நம்பவே முடியலை. எல்லாமே ஹை ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஷாப்பும் சரி, ஃபுட்டும் சரி, எல்லாமே அமேசிங்காக இருக்குது. இனிமேல் வந்து நம்ம ஜூஸ் ட்ரை பண்ண போகிறோம். இது இவ்வளவும் வந்து எங்கள் டீமுக்காக நாங்கள் வச்சுருக்கோம்.
காய்ஸ் இங்கே வந்து எல்லா கிட்டத்தட்ட எல்லா ஃபுட்டுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா லைமுமே இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் லைம், அப்புறம் இது வந்து பைனாப்பிள் லைம், ஜிஞ்சர் லைம், அப்புறம் மின்ட் லைம், அப்புறம் கிரேப்ஸ் லைம், எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம், பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம், பட் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நம்ம நீட்டாக க்ளீனாக ரொம்பவே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய குவாலிட்டியை. நீங்களும் ஆல்ரெடி இந்த ஷாப்பில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ரெண்ட் உங்களுக்கு ட்ரீட் வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த ஷாப்பை வந்து சஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.